டாடி டாடிக்கு வாங்கினேன். சொல்லு தனு, என்ன விஷயம்? நான் உங்ககிட்ட ஒரு விடுகதை கேட்கறேன், அதுக்கு உங்களால் பதில் சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க. விடுகதையா? சரி சொல்லு, இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஈஸி, நான் ஈஸியா சொல்லிடுவேன். ஒரு விவசாயி கிட்ட ரெண்டு மூட்டை தேங்காய் இருக்கு. ஓகே. ஒவ்வொரு மூட்டையிலும் 50-50 தேங்காய் இருக்கு. ம், ஓகே. அந்த விவசாயி வேற ஊருக்கு இந்த ரெண்டு மூட்டை தேங்காயையும் எடுத்துட்டு போனோம். சரி. ஒரு லாரி டிரைவர் கிட்ட அந்த விவசாயி லிஃப்ட் கேப்பாரு. அந்த லாரி டிரைவர் சொல்வாரு, அந்த ஊருக்கு 50 கிலோமீட்டர் போகணும்னு அவரு சொல்லுவாரு. ம், ஓகே. அந்த ஊருக்கு கூட்டிக்கிட்டு போயிருக்கிறதுக்கு லாரி டிரைவர் 1 கிலோமீட்டருக்கு 1 மூட்டைக்கு 1 தேங்காய் அவருக்கு கொடுக்கணும்னு கேட்பாரு. அப்படி பார்த்தா விவசாயி கிட்ட 2 மூட்டை இருக்கு, அப்ப அவரு 2 தேங்காய் கொடுக்கணும். கேள்வி இன்னும் முடியல டாடி, வெயிட் பண்ணுங்க, முழுசா சொல்லிடுறேன். அந்த டிரைவர் கேட்ட மாதிரி விவசாயி தேங்காய் தரேன்னு சொல்லிட்டாரு. அந்த விவசாயி டிரைவர் கேட்ட மாதிரி ஒவ்வொரு கிலோமீட்டர் முடியும் போதும் தேங்காவை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த ஊருக்கு போய் சேர்ந்துட்டாரு. இப்போ அந்த விவசாயி கையில எவ்வளவு தேங்காய் மிச்சம் இருக்கும்? அந்த விவசாயி கையில ஒண்ணுமே இருக்காதே. 1 கிலோமீட்டருக்கு 1 மூட்டைக்கு 1 தேங்காய் கொடுக்கணும், அவர் 2 மூட்டை எடுத்துட்டு போயிருந்தாரு. அப்படி 1 கிலோமீட்டர் முடியும் கொடுத்திருந்தா இப்ப கையில எந்த தேங்காயுமே இருக்காதே. அதுதான் இல்ல, அவர்கிட்ட மீதி தேங்காய் இருந்துச்சு. அது எப்படி மீதி தேங்காய் கையில இருக்கும்? கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணுங்க டாடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்க டாடிக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரியல. உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சிருந்தா ஆன்சரை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அந்த விவசாயி கிட்ட மீதி எவ்வளவு தேங்காய் இருக்கும்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. Thank you for watching.